வா சுகு, நல்லாச்சு. கர்ப்பமாக இருக்கலாம், அதான் கலை சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டியா? ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதனால தான் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஆப்பா ஆப்பான்னு கத்தின்னு வருதுங்க. புது வீடு வந்துட்டேன்னு பால் காசுறாவேசா? ஆமாம், இது புது வீடு பாரு, டீ போடுறேன்டா. கல்யாணம் ஆகி நல்லா தானே போனேன், போன வேகத்தை தெரியுமான்டா? இசா, உண்மையால கல்யாணம் தானே? கிண்டலு லைட்டா. உனக்கு என்ன இல்லைன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. கர்ப்பப்பை இல்லைன்னு கல்யாணம் ஆகி 3-4 மாசம் ஆச்சு. நான் வாந்தி எடுக்கல, அதை என் மாமியாரால தாங்க முடியல. போனாங்க, எத்தனையோ கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குமா, அதனால கூட்டிட்டு போன்ட்டாங்க. நேரா என் மாமியாரு என் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அடுத்த வாரமே அவனுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆச்சு. 4-5 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் இல்லை. அவளுக்காச்சு பைய இருக்கோ இல்லையோ? சா, முதல்ல புருஷனுக்கு ஏதாவது இருக்கிறான்னு கேளு. ஏ சூடா, இது ஆத்தி விட. சீப்ப, இந்த அளவுன்னு ஒரு வசதி தான் விசா, 40 நாளும் ஒன்றாவதுல உன்னை திருத்தவே முடியாதுரா. சொல்லு சேட்டு. ஆ, இந்த வந்துடு சேட்டு. ஆ, ஏய் சேட்டு கூப்பிட்றா, வாடா.